கனிம கழிவுடன் சேர்த்து எளிதில் உருகும் கசடினை உருவாக்கக்கூடிய வேதி சேர்மமே இலக்கி. கனிம கசடுன்னா என்ன? தாதுவிலிருந்து உலோகம் பிரித்தெடுக்கப்பட்ட பின்பு உப விளை பொருளாக வெளியேற்றப்படும் கண்ணாடி போன்ற வேதிப்பொருளே கனிம கசடு எனப்படும். உலோகவியல்ல இலக்கி, கனிம கழிவு, கசடு இடையே உள்ள தொடர்புக்கான சமன்பாடு. கனிம கழிவுன்னா என்ன? ஆரம்பத்திலே நம்ம படிச்சிருப்போம், கனிம கழிவு என்பது பூமியில் வெட்டி எடுக்கப்படுகின்ற தாதுவுடன் இருக்கின்ற பாறை மற்றும் மண் வகை மாசுக்கள் இல்லையா. அந்த கனிம கழிவை இலக்கி கொண்டு, இலக்கினா என்ன, ஒரு வேதி சேர்மம், இலக்கி கொண்டு கனிம கசடாக வெளியேற்றக்கூடிய சமன்பாடு தான் இது. உலோகங்களை பிரித்தெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில கனிம கழிவை நீக்க வேண்டும். எவ்வாறு நீக்குவது பார்க்கலாம். அதாவது உலோக பிரித்தெடுத்தல் நிகழ்ச்சியில கனிம கழிவு அமில கனிம கழிவா இருந்தா கார இலக்கியை பயன்படுத்தி கனிம கசடாக நீக்கலாம். அதே சமயத்தில் கனிம கழிவு காரத்தன்மை பெற்றதாக இருந்தால் அமில இலக்கியை பயன்படுத்தி கனிம கசடாக வெளியேற்றலாம். ஆக இந்த தொடர்பை எடுத்துக்காட்டுகள் மூலமாக நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டு ஒன்று, ஹேமடைட் தாதுவில் காணப்படும் சிலிக்கா கனிம கழிவானது அமிலத்தன்மையை பெற்றிருப்பதால் இலக்கி சுண்ணாம்புக்கள் காரத்தன்மை வாய்ந்தது. அதை சேர்த்து வினை நிகழ்த்தும் போது கால்சியம் சிலிக்கேட் கனிம கசடினை தருகிறது. சமன்பாடு பாருங்க, கால்சியம் ஆக்சைடு காரத்தன்மை வாய்ந்த இலக்கி, சிலிக்கா அமிலத்தன்மை வாய்ந்த கனிம கழிவு, இவை இரண்டும் வினை புரிந்து அமிலம் காரம் வினை புரிந்து கனிம கசடு கால்சியம் சிலிக்கேட்டை தருகிறது. எடுத்துக்காட்டு ரெண்டு, காப்பர் பைரைட்டில் இருந்து காப்பரை பிரித்தெடுக்கக்கூடிய செயல்முறையில் உருவாகும் ஃபெர்ரஸ் ஆக்சைடு. ஃபெர்ரஸ் ஆக்சைடு என்பது கனிம கழிவு, அது காரத்தன்மை வாய்ந்தது. அப்போ என்ன சேர்க்கணும்? அமிலத்தன்மை வாய்ந்த இலக்கிய சேர்க்கணும், சிலிக்கா அமிலத்தன்மை வாய்ந்தது, இணைத்து ஃபெர்ரஸ் சிலிகேட் கனிம கழிவு வெளியேற்றப்படுகிறது. சமன்பாடு பாருங்க, ஃபெர்ரஸ் ஆக்சைடு கார கனிம கழிவு, அதனுடன் அமிலத்தன்மை வாய்ந்த சிலிக்கா இலக்கி சேர்க்கப்பட்டு ஃபெர்ரஸ் சிலிகேட் கனிம கசடு வெளியேற்றப்படுகிறது. இதுதான் வெளியேற்றப்பட்ட ஃபெர்ரஸ் சிலிகேட்டினுடைய படம், கண்ணாடி போன்றதுன்னு படிச்சுமா இல்லையா. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கொப்புள காப்பர், பிளிஸ்டர்டு காப்பர் சொல்றோம். அப்படின்னா என்ன? கனிம கழிவில் இருந்து காப்பர் மட்டி பிரித்தெடுக்கப்பட்டு மாற்று உலையில் இடப்படுகிறது. கடைசியில் மாற்று உலையில் எஞ்சியுள்ள காப்பர் சல்பைடு மற்றும் குப்ரஸ் ஆக்சைடுக்கும் இடையே வினை நிகழ்ந்து உலோக காப்பராக மாற்றப்படுகிறது. இப்ப பாருங்களேன், மாற்று உலையில பெறப்படுகின்ற உருகிய நிலையில் உள்ள காப்பர் இப்படி இருக்கும். இந்த உருகிய நிலையில் உள்ள காப்பர்ல சல்பர் டை ஆக்சைடு வாயு கரைஞ்சிருக்கும். இந்த உருகிய நிலையில் உள்ள காப்பரானது திட காப்பராக, திண்ம காப்பராக மாற்றும் பொழுது அதில் கரைந்துள்ள சல்பர் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்பட்ட பின்பு கிடைக்கின்ற அந்த காப்பர் தான் கொப்புள காப்பர். இப்போ கொப்புள காப்பருடைய அமைப்பு பார்த்தீங்களா, ஏன் இப்படி இருக்கு? ஏன்னா கரைந்துள்ள SO2 வாயுவானது உருகிய காப்பரை விட்டு வெளியேறும் பொழுது அதனுடைய மேற்பரப்பில இந்த மாதிரியான கொப்புளங்களை ஏற்படுத்தி செல்லுகிறது. அதனாலதான் அதுக்கு என்ன பேருனா கொப்புள காப்பர்னே பேர். கொப்புள காப்பருடைய ஆங்கில டேர்ம் என்னன்னு சொன்னீங்கன்னா பிளிஸ்டர்டு காப்பர். அது கொப்புள காப்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மிக முக்கியமான கேள்வி. அடுத்து கொப்புள காப்பருக்கான சமன்பாடு, குப்ரஸ் ஆக்சைடு உருகிய நிலையில் இருக்கு, அதனுடன் உருகிய நிலையில் உள்ள குப்ரஸ் சல்பைடு வினைப்படுத்தும் பொழுது காப்பர் லிக்விட் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு வாயு கிடைக்கிறது. அந்த சல்பர் டை ஆக்சைடு வாயுவானது வெளியேற்றப்படும் பொழுது காப்பர் சாலிட் அதாவது பிளிஸ்டர் காப்பர் கிடைக்கிறது. இப்போ இந்த சமன்பாடு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க, குப்ரஸ் ஆக்சைடு லிக்விட் பிளஸ் குப்ரஸ் சல்பைடு லிக்விட் கிவ்ஸ் காப்பர் சாலிட். எப்ப சாலிட் ஆகுதுன்னா SO2 வாயு வெளியேறிய பின்பு சாலிட் ஆகுது, அப்போதுதான் அதுக்கு என்ன பேருனா பிளிஸ்டர் காப்பர் பேர். எப்பவுமே சமன்பாடுனாவே பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல சல்பர் டை ஆக்சைடு ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, எனவே இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, எனவே குப்ரஸ் ஆக்சைடுக்கு முன்னாடி ரெண்டு போடுங்க. இப்ப காப்பர் எண்ணி பாருங்களேன், வினைப்படு பொருள் பகுதியில் உள்ள காப்பரினுடைய எண்ணிக்கையை 2 × 2 = 4 + 2 = 6. எனவே காப்பர் சாலிடுக்கு முன்னாடி நீங்க போட வேண்டிய எண் 6. ஆக சமன்பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ஒரு சமன்பாட்டையும் மிக சிறப்பாக சமன் செய்ய முடியும். இவ்வாறு பெறப்பட்ட கொப்புள காப்பர் 98% தூய்மையானது.
இவற்றில் அப்ப 2% மாஸ் இருக்கா இல்லையா? அந்த 2% மாஸ் என்னன்னா கொஞ்சோண்டு லெட் இருக்கும், செலினியம் இருக்கும், டெலூரியம் இருக்கும், கோல்டு இருக்கும், மற்றும் வெள்ளி இருக்கும். ஆக கொப்புள காப்பர் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள்.